போலியான உறுப்பினர்கள் சேர்க்குறாங்கன்னா அது நிச்சயமாக உண்டு. அது செத்தவங்களை வந்து உயிர் பெற்று எழுவாங்க. அதான் நான் முந்தி மேடையில் பேசும்போது கூட சொல்லுவேன், புதைக்கும் போது பக்கத்தில் பார்த்து புதை எதாவது வசதியான ஆளுங்களை புதைச்சிட்டா கையை உள்ளே விட்டே நோண்டிடுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து எல்லாத்துலேயுமே போலியானவர்கள் தான். அந்த போலியானவர்கள் இந்த முறை செல்லுபடியாகாது தமிழ்நாட்டில், அதைத்தான் சொல்கிறோம். ஏன்னா நேர்மையாக இருப்பவர்கள் தான் இப்போ பிஜேபி எல்லோரும் வந்து சேர்ந்துருக்காங்க. நான் மட்டுமல்ல, நான் முதல்ல ஆரம்பித்து வச்சேன்னு நினைக்கிறேன். இந்த ரிப்பன் கட் பண்ணது நான் தான் நினைக்கிறேன். அதுலேருந்து எல்லாருமே வராங்க. இப்போ கூட பாருங்கள், 10,000 பேருக்கு மேலே இந்த காரைக்குடி பக்கம் அதெல்லாம் வந்து சேர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ கூட ஓஎம்ஆரில் சேர்ந்த சகோதரர் சொன்னார், நிறைய பேர் வராங்கண்ணா திமுகலேருந்துன்னு. எதற்குன்னா அங்கே நம்ம இனிமேல் வளர முடியாதுன்னு தெரியும். அதனால் இந்த மெம்பரை சேர்க்குறதுல வந்து ஒரு ஃபால்சிட்டி பண்ணுறாங்கன்றது. ஃபால்சிட்டி இஸ் அன் இன்பார்ன் குவாலிட்டி ஃபார். இப்போ இந்த பிரியாணி கடையில் போனால் காசு கட்டாமல் வர்றது பாருங்க, அதெல்லாம் வந்து இன்பார்ன் குவாலிட்டிஸ். அதனால் அவங்கள போய் சொல்லி தப்பு இல்லை. வேறு எதுங்க அதெல்லாம் வந்து, ஏன்னா அவர் கூட படித்தவர் ஒருத்தர் வந்து போய் சேர்ந்துருக்கார் போல இருக்கு. அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி கிட்டத்தட்ட 360 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதனால் அந்த இதுக்கெல்லாம் அவருக்கு தலையாட்டி தானே ஆகணும். என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுங்க. தொண்டர்களால் வளர்ந்தது தான் கலைஞர் இருக்கும் வரை இருந்த திமுக. இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் வந்து கான்ட்ராக்டுக்காரன் நடத்துறது தான் திமுக. அதனால் வளர்ச்சி கிடையாது. ஒரே ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு போஸ்ட் ஒட்டுவான், லைட்டு போடுவான். இப்போ அப்படி அல்ல. கான்ட்ராக்ட் தியரி. ஒருத்தன் காசை கொடுத்துட வேண்டியது மேடை போடுவான், ஒருத்தன் காசை கொடுத்தா லைட்டை போடுவான். இதுதான் இப்போ இருக்கிற திமுக. அப்போ உழைக்கும் திமுக கிடையாது. அந்த வியாதியை கொண்டாண்டாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு. இந்த 27 கோடியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த வியாதியை கொண்டாண்டாங்க. அவங்க ராப்பகலாக வேலை செய்யக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட்லாம் பாவம் நல்லவர்கள், அவங்களை கெடுக்கிறாங்க. அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். இது வேறு வழி கிடையாது, அப்படித்தான் போகும். எதிர்காலத்தில் வந்து அவரை நம்பி நம்பி தான் பேசுவாங்க. கலைஞர் வந்து அவரை நம்பி பேசினார். இப்போ வந்து ஒன்றே ஒன்று, நீங்கள் தயவுசெய்து இந்த மிஸ்கால்னு ஒரு வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ எம் ஆல்சோ மெம்பர் இன் தட். நான் வந்து கொடுத்த உடனே என்னுடைய டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கேட்டாங்க. கம்ப்ளீட்டாக கேட்டு யூ கேனாட் பிகம் எ மெம்பர் பை எ மிஸ் கால். சும்மா அதுக்கு பேர் மிஸ் கால் கொடுங்க, சேருவீங்க. சேர முடியாது. முதல்ல அவங்க வந்து பூர்வீகத்தை கேட்குறாங்க, எல்லாம் கேட்டு நம்மளை வந்து செக் பண்ணி தான் உள்ளே சேர்க்குறாங்க. இட் இஸ் நாட் டன் பை மிஸ்ட் கால். அதுக்காக சொல்கிறேன். ஆமாங்க, ஆமாம். நீங்கள் தயவுசெய்து, நான் என்ன செய்ய முடியும், படத்தோடு தான் தூக்கிட்டு சுத்த முடியுமா? உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம். அது ஏன்னா சொல்கிறவரும் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா சந்திர ஐயா நிற்கிறாரு. சந்திர ஐயா பொய்யாக இருக்க மாட்டாரா? நீதியரசர் அல்லவா அவர் இருக்கார், நடிகர் தம்பி சூர்யாவும் இருக்கார். அவர் வெளியிடுறாரு, இவர் பெற்றுக்கொள்கிறார். நான் பார்த்தேன், அவர் பின்னாடி யாருமே இல்லையே, அவர் மட்டும்தான் இருக்காரு. என்னமோ காரணம், அது எனக்கு தெரியாதுங்க. அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. நல்லா இருந்த மனுஷன் சுழி சரியில்லையோ நம்ம தெரியல. இல்லைங்க, விவசாய சட்டத்துக்கு இல்லைங்க, இல்லைங்க. எல்லாருமே எதுக்கிறதுனால அது ஒரு நியாயம்னு சொல்லிடக்கூடாதுங்க. இப்போ படம் பார்க்கும்போது என்னை பார்த்து ஜனங்க தியேட்டருக்கு ஜனங்க பூரா திட்டுறானுங்க. ஹீரோ என்ன அடிக்கும் போது எல்லோரும் கை தட்டுறாங்க. பட் ஐ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் அ பெஸ்ட் ஆக்டர் அவார்ட். நான் என்ன நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதே போலத்தான் எல்லாமே. 13 பேர் கத்துறதுனால உடனே அது வந்து நல்லதுன்னெலாம் ஆகிடாது. தேர்தல் நேரத்தில் 13 இருக்கா பாருங்கள் முதல்ல. நான் உங்களில் ஒருத்தனாக இருப்பேன், இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். நன்றி, தேங்க்யூ.